ஒடிசாவில் 8000 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு ரயில்வே திட்டங்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டினார். காணொலி காட்சி மூலம் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற பிரதமர் பூரி ஹவுரா இடையே புதிதாக இயக்கப்படும் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயிலை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். 5G टेक्नोलॉजी डेवलप करके उसे देश के दूर सुदूर क्षेत्रों में ले जा रहा है। भारत ने कोरोना जैसी महामारी की स्वदेशी वैक्सीन तैयार करके भी दुनिया को चौंका दिया था और इन सब प्रयासों में समान बात यह है कि सारी सुविधाएं किसी एक शहर या एक राज्य तक सीमित ही नहीं रही बल्कि सबके पास पहुंची, तेजी से पहुंची। हमारी ये वंदे भारत ट्रेनें भी अब उत्तर से लेकर दक्षिण तक, पूरब से लेकर पश्चिम तक देश के हर किनारे को स्पर्श करती हैं। भाइयों और बहनों, सबका साथ सबका विकास की इस नीति का सबसे बड़ा लाभ आज देश के उन राज्यों को हो रहा है जो विकास की दौड़ में पीछे छूट गए थे। पिछले 8-9 वर्षों में ओडिशा में रेल परियोजनाओं के बजट में काफी वृद्धि की गई है। 2014 के पहले 10 वर्षों में यहां हर वर्ष औसतन 20 किलोमीटर के आसपास ही रेल लाइनें बिछाई जाती थी, जबकि साल 2022-23 में यानी सिर्फ இந்த ரயில் ஒடிசா மாநிலத்தின் கோர்தா, கட்டாக், ஜெய்ப்பூர், பாத்ராக், பாலசோர் ஆகிய மாவட்டங்கள் மற்றும் மேற்கு வங்க மாநிலம் வழியாக மொத்தம் 500 கிலோமீட்டர் தூரத்தை கடந்து செல்லும். வருகிற 20ஆம் தேதி முதல் இந்த ரயில் பயணிகள் போக்குவரத்து சேவை தொடங்கும் என்றும் வாரத்திற்கு 6 நாட்கள் மட்டும் இந்த ரயில் இயக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தவிர ஒடிசாவின் ரயில்வே வழித்தடங்களின் 100% மின்மயத்தை நாட்டிற்கு அர்ப்பணித்த பிரதமர் நரேந்திர மோடி பூரி மற்றும் கட்டாக் ரயில் நிலையங்களின் புனரமைப்பு பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினாா்.